بسم الله الرحمن الرحيم عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر காட்டி தந்த இறை தூதர் காட்டி தந்த இறை தூதர் காட்டி தந்த இறை தூதர் காட்டி
வாங்கி போராடுவோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய ஒரே இறைவனான அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா என்று சொல்லக்கூடியவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் தொப்புள்கொடி உறவுகளான இந்து மத சகோதரர்களுக்கும் கிறித்துவ சகோதரர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் காவல்துறை உளவுத்துறை நண்பர்களுக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய செய்திகள் பல இருக்கின்றன. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவதற்குண்டான காரணம் என்ன என்று சொன்னால், இந்துக்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய கடவுளுடைய அந்தஸ்திலே வைத்து நாங்கள் பார்க்கின்றோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற அளவில் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாராக இருக்கக்கூடிய ஆண்டாள் அம்மையாரை பற்றி திருவாளர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவர் தேவதாசி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டதாகவும், அப்படி அவர் தேவதாசி என்று சொல்லியதன் மூலமாக ஆண்டாளையும் புனிதமாக நாங்கள் மதிக்கக்கூடிய இந்து மத கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வைரமுத்து அவர்கள் இழிவுபடுத்தி விட்டதாகவும் எச் ராஜா அவர்கள் கோபத்திலே கொப்பளித்து கண்ட உரையை நிகழ்த்துகின்றார். இந்த நாட்டிலே பல சமுதாய மக்களும் பல மதத்தை சேர்ந்த மக்களும் வாழுகின்ற இந்த நாட்டிலே என்ன மாதிரியான மத உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அவர்கள் அவர்கள் தான் சார்ந்த மதத்தை பின்பற்றுவதிலோ அதை பிரச்சாரம் செய்வதிலோ அதை எடுத்து சொல்வதிலோ தங்கள் மதத்தின் சிறப்புகளை சொல்வதிலோ இந்த நாட்டின் சட்டப்படி எந்த தடையும் இல்லை. ஆனால் இன்னொரு மதத்தவர்கள் புனிதமாக கண்ணியமாக சிறப்புக்குரியவர்களாக யாரை நினைக்கின்றார்களோ அவர்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுவது இந்த நாட்டினுடைய சட்டப்படி தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. வைரமுத்து இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், ஆண்டாளை சிறப்பிப்பதற்காகத்தான் தமிழை ஆண்டாள் தமிழை வளர்த்தால் என்கின்ற கண்ணோட்டத்திலே தான் என்னுடைய உரையை நான் அமைத்திருந்தேன், என்னுடைய கட்டுரையை நான் அமைத்திருந்தேன். தேவதாசி என்கின்ற ஒரு நடைமுறை ஆரம்ப காலகட்டத்திலே அது இறைவனுக்கு சேவகம் செய்யக்கூடியதாக இருந்தது. பின்னாட்களிலே தேவதாசி என்பது தேவ அடியாளாக மாற்றப்பட்டு விட்டது என்று அதுக்கு விளக்கத்தையும் சொல்றார். அவர் என்ன விளக்கத்தை சொல்றாரோ அதை வந்து எச் ராஜா வகைராக்கள் ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ, அது உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். அப்ப எச் ராஜா என்பவர் தன்னுடைய மதம் சார்ந்த ஒருவரை வைரமுத்து அவர்கள் புண்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அவரை நியாயமான முறையில் என்ன செய்யணும், நீ எங்களுடைய ஆண்டாளை இழிவுபடுத்திட்ட, எங்களோடு நீ விவாதத்துக்கு வர தயாரா என்று சவால் விட்டுருக்கணும். அப்படி சவால் விட்டாரா? அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் வைரமுத்துக்கு எதிராக அவர் களம் கண்டிருப்பார் என்று சொன்னால் அது அவருடைய உரிமை. இரண்டுக்குமே இல்லாம மூன்றாவது என்ன செய்யறாரே, நீ மட்டும் முகமது நபியையும் அவருடைய மனைவிமார்களையும் இழிவுபடுத்தி பேசியிருந்தால் உன்னுடைய உடம்பிலே தலை இருக்காது என்று நீ போற போக்கில குத்தி விடுற வேலைய பண்ணுகின்றாயே, அந்த ஒண்ணுக்குத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த தூத்துக்குடியில மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில மட்டுமல்ல, அடே உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிம்கள்
குடும்பத்தின் மீது, அவர்களுடைய மனைவிமார்கள் மீது, எங்களுடைய தாய்மார்கள் மீது நீ களங்கத்தை சுமத்த முற்பட்டாய் என்று சொன்னால், அதற்காக களத்தில் இறங்கி போராட நாங்கள் தயார். சூசகமாக நீ சொன்னதற்கே லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் கூடிய ஆங்காங்கே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பகிரங்கமாக நீ வாயை திறந்தால், ஆர்ப்பாட்ட கோஷத்தில் சொன்னாங்களே நீ காணாமல் போகுவாய். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தேவதாசி முறையை பற்றி இவர் வாய் திறந்த காரணத்தினால இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்னு சொல்லி. ஆண்டாளை பத்தி யாருக்குமே பெரும்பாலான இந்து மக்களுக்கு தெரியாம இருந்தது. இப்ப வைரமுத்து சொன்ன உடனே, எச்சராஜா மேடல ஏறி பேசின உடனே, இந்து மத மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க போய் பழைய புராணங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு பாக்குறாங்க, பழைய கதைகள் எடுத்து படிச்சு பார்த்தாக்க இப்ப அவர்கள் என்ன மாதிரியான பதிவுகளை போடுகின்றார்கள், ஆண்டால எழுதிய அந்த பாசுரங்களை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, 4000 திவ்ய பிரபதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து பார்த்து விட்டு, அந்த பாடல்கள் கண்ணனை அவர் கற்பனை செய்து கொண்டு ரொம்ப ஆபாசமான வர்ணனையோடு அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றது என்று, ஆண்டாள் சம்பந்தமாக அவள் தேவதாசியாக இருப்பாளோ என்று இந்து மக்கள் என்ன செய்யறாங்க, எடுத்து போட்டுக் கொண்டிருக்கின்றார்களே. நாங்கள் அந்த மாதிரி பேசணுமா? ஆண்டாளை பத்தி ஏதாவது இஸ்லாமிய சமுதாய மக்கள் வாயை திறந்தார்களா? ஏன் வாயை திறக்கல? ஆண்டாளை பத்தி மல்ல, உங்களுடைய கடவுள்மார்கள் யாரை பத்தியும் நாங்கள் பேசக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. பிற சமுதாய கடவுள்களை நீங்கள் ஏசாதீர்கள் என்று திருக்குறள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. எந்த காரியத்தை செய்தால் ஒரு சமுதாயத்தில் பிளவு வருமோ, பிரச்சனை வருமோ, மனித நேயம் கெடுமோ, கலவரம் வருமோ, அதுக்குண்டான அடிப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி இருந்தார்கள். பிற சமுதாய மக்கள் வணங்கக்கூடிய கடவுளர்கள், பாதிரிமார்கள், குருமார்கள், அவர்கள் மீது எந்த விதமான அவதூறுகளையும் பாராம இழிவான சொற்களையுமே எடுத்து பேசக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களை பண்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் உங்களை கடவுளர்களை பற்றி என்றைக்காவது மேடையேறி பேசியிருக்கிறோமா? இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த ஒரு தலைவர்களாவது பேசியிருப்பார்களா? இல்ல. இன்னைக்கு எடுத்து வைக்கிறதுனா யாரு? இந்து சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய சிந்தனைவாதிகள், சீர்திருத்தவாதிகள், அறிவாளிகள், அவர்கள் எடுத்து எடுத்து செய்யறாங்க இது போன்ற கருத்துக்களை எல்லாம் போடுகின்றார்கள். உண்மையிலேயே எச்சு ராஜா வகையராக்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ள வேண்டிய செய்தி என்ன? வரலாறு தெரியாம இந்த ஆளு கிறுக்குத்தனமா உளறிட்டு இருக்கிறத பாக்குறோம். தேவதாசி ஒழிப்பு முறையை 1930 தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படுகின்றது. அப்படி கொண்டு வரப்படக்கூடிய நேரத்தில் இந்த எச்சு ராஜாவுடைய ஐயர்வால் வகைராக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்தார்கள். முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் கொண்டு வந்த நேரத்தில் அந்த சட்டத்தை எதிர்த்தவர்கள் இவர்கள் தான். என்ன சொல்ல வர? தேவதாசி முறை என்பது வேணுங்கிறியா வேணாங்கிறியா, ஆமாங்கிறேன் இல்லைங்கிறேன் என்று சொல்லி ரெண்டையுமே ஏமாப்பட்டு வளர்ப்புற. தேவதாசி முறை அவர்கள் எதிர்த்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? தேவதாசி முறை என்பது தேவனுக்கு சேவகம் செய்யக்கூடியது. தேவனுக்கு சேவகம் செய்வதன் மூலமாக அவர்கள் சொர்க்கத்துக்கு போகுவார்கள். அதனால் தேவதாசி முறையை ஒழிக்க கூடாது என்று உங்களுடைய பாட்ட முப்பாட்டமார்கள் எல்லாம் சட்டசபையில எதிர்ப்பு தெரிவித்தார்களே. அடே, தேவதாசியாக இருந்தவர்கள் யாரடா? உன்னுடைய உயர்ந்த குலத்து பெண்களா? இந்த நாட்டில இருந்த தலித்து பெண்கள் கோயில்களிலே நேர்ந்து விடப்பட்டு தேவதாசிகளாக ஆக்கப்பட்டு அவர்கள் விரும்பிய ஆண்களோடு போவதற்குண்டான வேலையெல்லாம் செய்து விபச்சாரத்துக்கு வழிகோலிய பின்னால் முத்துலட்சுமி ரெட்டி போன்ற சீர்திருத்தவாதிகள் தோன்றி இந்த பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநீதி என்று சொல்லி அவர்கள் தேவதாசி ஒழிப்பு சட்ட மசோதாவை கொண்டு வந்தால் அதை எதிர்ப்பியா? ஏன் இப்ப செய்ய? உன் சமுதாயத்து பெண்களை நீ விரும்பினா, அவர்கள் ஆசைப்பட்டா தேவதாசியை அனுப்புவதாக இருந்தால் எங்களுக்கு எதுவும் தடை இருக்குதா? நாங்கள் அதை பத்தி பேசணுமா? இப்படி யார் கேட்கிறா?
இன்றைக்கு இதை பற்றி சீர்திருத்த கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள் இன்னைக்கு இந்த கேள்விகள் எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி முகம்மதை பற்றியும் அவருடைய மனைவிமார்களை பற்றியும் பேசியிருந்தால் இந்நேரம் வைரமுத்து உடம்புல தலை இருக்காது. அப்படியாப்பட்ட தீவிரவாதிகளா நாங்க? அப்படியாப்பட்ட தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய மார்க்கமா இஸ்லாம்? அப்படியாப்பட்ட கட்டற்ற வெறுப்புணர்வையும் பழிவுணர்வையுமா முகமது நபி அவர்கள் எங்களுக்கு போதித்தார்கள்? என்ன மாதிரியான போதனை செய்தார்கள், எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்ற வரலாறு தெரியுமாடா உனக்கு? இவனை நாய் நாயின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல பேசிட்டு இருக்காங்க. நாய் எல்லாம் சேர்ந்து மனு கொடுத்துருக்கு, நாங்க நன்றியோட இருக்கிறோமே, பண்ணின் வேணா அவனை சொல்லிக்கங்க, நாயின்னு சொல்லாதீங்க. அப்படியாப்பட்ட மோசமான பய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஒரு நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு போர்க்களத்தில் போயிட்டு வந்து மரத்தினுடைய நிழலில அவர்கள் இளைப்பாறி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு எதிரி முகமது வெட்டுவதற்காக கத்தி ஓங்கிக் கொண்டு நிற்கின்றான். முகமது நபி அவர்கள் விழித்து விட்டு அவருடைய கரங்களை பற்றி விட்டு சொல்லுகின்றார், இந்த நேரத்தில் உன்னை காப்பது யார் என்று அந்த எதிரி கேட்ட போது அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த எதிரினுடைய கையில் இருந்த வாள் கீழே விழுந்து விடுகின்றது. கீழே விழுந்த வாளை முகமது நபி அவர்கள் கையில எடுத்துக்கொண்டு இந்த நேரத்தில் என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாத்தது யார் என்று கேட்டு அவரை மன்னித்து அனுப்பினார்களே. வெட்ட வந்த ஒரு எதிரியை நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தை சொல்ல வந்த இறை தூதராக இருந்து கொண்டு வெட்ட வந்த ஒருவனை வெட்டி இருந்தால் அனைத்து விதமான நியாயமான காரணங்கள் இருந்தும் மன்னித்து விடக்கூடியவராக முகமது நபி அவர்கள் இருந்தார்களே, அடே உனக்கு இந்த வரலாறு தெரியுமா? முகமது நபி அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சா அவர்களை ஹிந்தா அவர்கள் போர்க்களத்திலே உடலை உருவி அவர்கள் கொடூரமாக கொலை செய்தார்களே. அந்த ஹிந்தா பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் அவர்களை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டார்களா? மக்கா வெற்றியின் போது எந்த மக்கள் தன்னை ஊரை விட்டு துரத்தினார்களோ, கடும் துன்பத்தை கொடுத்தார்களோ, அந்த மக்களுடைய அந்த எதிரிகளுடைய வீடுகளில் தஞ்சம் புகுபவர்கள் அடைக்கலம் பெற்றுக் கொண்டார்கள் என்று பொது அறிவிப்பு வெளியிட்டார்களே. மன்னிப்பினுடைய இருப்பிடமாக மன்னிப்பேயதனுடைய வாழ்க்கையாக ஆகி கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறையை பார்த்து, இந்த இஸ்லாத்தை பார்த்து, இந்த முஸ்லிம்களை பார்த்து நீ என்ன சொல்ற? நீ மட்டும் இப்படி பேசியிருந்தா உன் உடம்புலேயே தலை இருக்காது என்று சொல்றியே. எதிர்த்தால் தலை எடுக்கக்கூடிய வேலையை செய்யறது நீயே நாங்களா? அடே வரலாறு எடுத்து போடுவோமா? மகாராஷ்டிராவில நரேந்திர தவால்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதி இந்து சமுதாய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எடுத்து தமிழகத்தில் எப்படி பெரியார் பிரச்சாரம் செய்தாரோ ஏறக்குறைய அதற்கு நிகராக சாட்டையை சுரட்டி பிரச்சாரம் செய்தவர் நரேந்திர தவால்கார். இந்த தவால்கார் போலி சாமியார்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்து சமுதாய மக்கள் மத்தியில புறையோடி போய் இருக்கக்கூடிய பல அனாச்சாரங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தாரு. அவர்கள் செய்த பிரச்சாரத்திற்காக கருத்து ரீதியாக எதிர்க்க முடியாமல் நரேந்திர தவால்கார் வாக்கிங் போகக்கூடிய நேரத்தில், நடைபயிற்சி செய்யக்கூடிய நேரத்தில் தலையிலேயே புல்லட்டுகளால் சுட்டுக் கொண்ட பாய்கள் அல்லவா நீங்க? நீங்க சொல்றீங்க எதிர்த்தா தலை எடுத்துருவோம் சொல்லி. கன்னடத்தை சேர்ந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கிய கல்புர்கி அவர் அங்க இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அவர் செய்த வேலை என்ன? உருவ வழிபாட்டை கடுமையாக எதிர்த்தார், போலி வழிபாடுகளை எதிர்த்தார், இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எல்லாம் எதிர்த்தார். இப்படி உருவ வழிபாட்டை எதிர்த்த காரணத்தினால் காவி கலவர கும்பல், ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் கற்புருக்கியை இதே மாதிரி சுட்டுக் கொண்டீர்களே. எதிர்த்தால் தலையை எடுக்கக்கூடியது நீங்களா நாங்களா? அதே மாதிரி பிஜேபியினுடைய தலைவர்கள் அவருடைய வழக்குகள் விசாரணைக்கு வரக்கூடிய நேரங்களில் நீதிபதிகளுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கிறோம். நீதிபதிகள் ஆதரவு தெரிவித்தார்கள் என்று சொன்னால் உடனே என்ன செய்யறது? அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கிறது.
இடித்தார்கள் என்று சொன்னால் அவர்களை ஆள காலி பண்ணுகிறது. அமித்ஷாவுடைய வழக்கு வருது. சோலி சொராப்ஜியுடைய வழக்கில் அமித்ஷாவை நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி மும்பையினுடைய சிபிஐ நீதிபதியாக இருந்த ஹரிகிருஷ்ணன் லோயா என்று சொல்லக்கூடிய நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறார். அமித்ஷா கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று சொன்னதுக்காக லோயா படுகொலை செய்யப்படுகின்றார். இந்த நாட்டில் சிபிஐனுடைய நீதிபதியாக இருப்பவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை. என்னை எதிர்ப்பேன்னு சொன்னா, என்ன கோர்ட்ல ஆஜராக்குவே என்று சொன்னால், உன்னை உயிரோட வைத்து காலி பண்ணுவேன் என்று சமாதி கட்டியவர்கள் அல்லவா நீங்க? பசுவதை எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு எதிராக காமராஜர் இருந்தார் என்கின்ற காரணத்திற்காக டெல்லியில இருந்த அரசினர் விருந்தினர் மாளிகையில காமராஜர் தங்கியிருந்த போது உயிரோடு அவரை வைத்து வீட்டில கொளுத்துவதற்கு உண்டான வேலையை செய்த கயவர்கள் நீங்க இல்லையா? உங்களை எதிர்த்தால் ஆளை காலி செய்யக்கூடிய வேலையை, தலையை எடுக்கக்கூடிய வேலையை, உயிரெடுக்கக்கூடிய வேலையை செய்யறது நீங்களா நாங்களா? பட்டியல் போடட்டுமா? ஆதரவு தெரிவிச்சா இவன் செய்யக்கூடிய களவாரித்தனத்திற்கு, நீ செய்யக்கூடிய முள்ளமாரித்தனத்திற்கு யாரெல்லாம் ஆதரவு தருகின்றார்களோ, எந்த உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு. இதே அமித்ஷாவுடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வருகின்றது. ஒரு நீதிபதி, நீங்களாம் அவரை பார்த்திருப்பீங்க, கருப்பு வெள்ளை முகத்தோடு இருப்பாரே, சதாசிவம், உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறாரு. சிபிஐ வழங்கிய வழக்கினுடைய குற்ற பத்திரிகையில் இருந்து விடுதலை செய்வதற்காக அவருக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? கேரளாவிலே கவர்னர் போஸ்ட். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து அவர் வெளியேறுகின்ற காலகட்டத்தில் இந்த தீர்ப்பு கொடுத்து வெளியே வரார். அடுத்ததாக கேரள கவர்னர் போஸ்ட் பா. அடுத்து என்ன? குஜராத் கலவர வழக்கில் இந்த நாட்டில பால் குடிக்கிற குழந்தைக்கு தெரியும், ரத்த காட்டேரி நட்டையாடிய இந்த மோடி தான் குஜராத் கலவரத்தினுடைய சூத்திரதாரி என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பச்சை குழந்தைக்கு தெரியும்ல. நரேந்திர மோடிக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சிபிஐனுடைய டைரக்டராக இருந்த ராகவன் அறிவித்தானே. ஐரோப்பிய நாய்கள், இந்த நாய்கள் அறிவித்த பின்னால் இவர்களுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா ராகவனுக்கு? சைப்ரஸ் நாட்டினுடைய தூதரக அதிகாரியாக போஸ்டிங். பதவி எதிர்த்தாக்க பதவி கொடுப்பீங்க, ஆதரவு தெரிவிச்சாக்க பதவி, எதிர்த்தாலும் பதவி, பரலோக பதவிக்கு அனுப்பிச்சு ஆளை காலி பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அதே மாதிரி என்கவுண்டர் வழக்கில் குஜராத்தில் 20 போலி வழக்குகள் நடந்தது. குஜராத்தில் நடந்த 20 போலி என்கவுண்டர் வழக்குகளில் தொடர்புடைய பிபி பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி சிறைக்கு போயிட்டு வெளியே வராரு. போயிட்டு வந்தா எங்க ஜெயிலுக்கு போன ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன செய்வாங்க? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன, அவனுடைய எல்லா விதமான இன்கிரிமெண்டையும் கட் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் நடக்கும். குஜராத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கிறாங்க. எப்படிங்க? போலி என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் அமித்ஷாவுடைய கண்ணசைவில் நடந்த படுகொலைகளுக்கெல்லாம் இந்த பிபி பாண்டே என்று சொல்லக்கூடிய அதிகாரி தான் ஒட்டுமொத்த காரணமாக இருந்த காரணத்தினால் ஜெயிலுக்கு போறான். ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த மாநிலத்தினுடைய டிஜிபி போஸ்ட். அதே நீ என்ன சொல்ல வர? எதிர்த்தால் தலையை எடுப்பதும், ஆதரித்தால் பதவி கொடுப்பதும் நீங்களா நாங்களா? இந்த காவி பயங்கரவாதிகள் நம்மை பார்த்து இப்படி கூச்சல் அடிக்கின்றார்களே. வைரமுத்து எதிர்த்தாக்க எங்க பக்கம் டிராக்க? நீ ஏன் மாத்திர கிறுக்கன் நினைக்கிறீங்களா? ராஜாவை பைத்தியக்காரன் நினைக்கிறீங்க? கிறுக்கன்ல காரியக்கார கிறுக்கன். என்னவா, முஸ்லீம்களை எதிர்த்து விட்டோம் என்று சொன்னால், முஸ்லீம்கள் மீது பிராண்டி விட்டோம் என்று சொன்னால், இறை தூதலை இழிவுபடுத்தும் விதமாக பேசினோம் என்று சொன்னால், இந்து மதத்தினுடைய ஓட்டுகளை நாம வாங்கிடலாம், இந்து மத காவலர்களாக நாம ஆயிரலாம். அடே, உன் பருப்பெல்லாம் கொண்டு போய் வட இந்தியால விற்கிற வேலை பாரு, இது தமிழ்நாடுதா? இங்கே அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, அத்தை மாமிகளாக சொந்தம் கொண்டாடி கொண்டு உறவுகளோடு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், மறுக்க முடியுமா? எங்கள் உறவுகளிலே விரிசலை உண்டாக்கக்கூடிய விதமாகத்தான் இந்த வேலை செய்யற.
நான் கேட்கிறேன், நீலாம் இந்து மத காவலனா? நீ செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இந்த தமிழகத்துல சொல்றோம், இந்த பாஜக கும்பல்களுக்கு, ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரே ஒப்பற்ற ஜமாத் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான். உனக்கு காங்கிரஸ் இங்க எதிரி இல்லை, உனக்கு எந்த இயக்கமும் எதிரி இல்லை. உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய கோட்பாடுகளை, உங்களுடைய மண்டவாதங்களை தோலுரித்து காட்டக்கூடிய ஒரே ஜமாத்தாக நாங்கள் தான் இருப்போம். நீ செஞ்ச அநியாயங்களை பட்டியல் போடட்டுமா? நேரம் போதாது. அனுமன் கோயிலுக்குள்ள போய் அனுமன் பக்த மாட்டுக்கிற விரும்புவானா? அத ராஜா வகைராக்கு மாட்டுக்கிற திங்கனும் திருட்டுத்தனமா ஆசை இருந்தா உன் வீட்டுல கொண்டு போய் போட்டுக்க. அனுமன் கோயிலுக்குள்ள கொண்டு போய் போடுற, போட்டுட்டு என்ன செய்யற? மாட்டுக்கறிய போட்டான்னு சொல்லி கலவரத்தை துண்ட பாக்குற. இதோ இருக்கிற திருப்பூர்ல பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மலையை கொண்டு போய் போடுற. அப்ப என்ன தெரியுது? இந்த பன்னி வகைராய்களுக்கு கடவுள் பக்தி இல்லைங்கிறது தெரியுது. நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றோம், நாங்க ஒரு இறைவனை தான் வணங்குறோம். கல்லு மண்ணுக்கு எந்த சக்தியும் இல்லை, நாங்க நம்புறோம். நீ என்ன நம்புற? பிள்ளையாரை கடவுள் என்று நம்புறல்ல? அதை காப்பதற்கு தான் நாங்க வந்தோம் என்று நம்புறல்ல? அந்த பிள்ளையாருக்கு செருப்பு மாலையை இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கும்பல் எப்படி காந்திக்கு கையில இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு காந்தியை சுட்டு கொண்டார்களோ அதே பழைய படத்தை இன்னைக்கு ஓட்டோம். அட, ஆண்டு 50 வருஷம் ஆகி போச்சு, வேற படத்தை ஓட்டுங்கடா. அதே படம் தானே? அந்த படத்தை திருப்பூர்ல இங்க அரங்கட்டி இருக்கிறோம். கையும் வளமா ஆளை பிடிச்சு பார்த்தாக்கா எல்லாம் இந்த கோஷ்டி, எல்லாம் ராஜா வகைரா பண்ணி போய கோஷ்டியா வந்து நிக்கிது. ஏண்டா அப்படி பண்ணீங்க? கலவரத்தை தூண்டுறோம், பிரச்சனை பண்ணணும். எந்த ஏரியாக்கள் எல்லாம் கலவரம் தூண்டினால் அங்க நம்ம ஆட்சிக்கு வர முடியும், ஒரு எம்எல்ஏ ஆயிரலாம், ஒரு எம்பியா ஆயிரலாம் என்ற பதவி வெறிக்காகத்தான் இவர்கள் செயல்படுகின்றார்களே. இவர்கள் இந்து மத காவலர்களா? இந்து மக்களை கொல்லுவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். பிரவீன் தொக்காடியா இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கானே, போலீஸ் ரெய்டுக்கு வருதுன்னு சொல்லி ஆளு பேசுவான், மேடையில ஏறி என்ன செய்வான், கஞ்சிச்சு பேசுறேன் சொல்லி பேசுவான். போலீஸ் பிடிக்க வந்தா ஆளை காணா, அப்சாண்டிங் ஆளை காணா, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அவன் கம்பெனிக்காரங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்து நிக்கிறான். இந்த பிரவீன் தொக்கடி என்ன பேசுறா? வண்டலூர்ல வரலாற்றை மறந்துடும் நினைக்கிறீங்களா? எல்லாருமே தொப்பில் குடி இந்து மக்களுக்கு நாங்க நினைவூட்டுகின்றோம். சூலாயுதத்தை எடுத்து காட்டுறோம். சூலாயுதத்துடைய 3 முனைகள் எதற்கு தெரியுமா? 1 முனை குறித்துக் கொள்ளுங்கள் இஸ்லாமியர்களுக்கு, 1 முனை கிறிஸ்தவர்களுக்கு, 1 முனை தலித்துகளுக்கு. ஏன்னா தலித்துகள் எல்லாம் இந்துக்கள் இல்லையா? அப்படி இந்து மதமே கிடையாது, நீ யாரே? மனு தர்மத்தை கொண்டு வருவதற்காக உயர் சாதி மக்களுக்காக களமிறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்பது பட்டவத்தனமாக தெரிஞ்சு போச்சா இல்லையா? கோத்ரா ரயில் அறிப்புல அவன் கோயில்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்த பக்தர்கள், அவர் பக்தர்களுக்கு அவங்க செய்யறது சரியா தப்ப? ரெண்டாவது, ஓ நம்பிக்கையின் அடிப்படையில கடவுளை வழிபட்டு விட்டு ரயில்ல வந்துட்டு இருக்கக்கூடிய பக்தர்களை இவனே பெட்ரோல் ஊட்டி கொடுக்கிறான். யாரு திட்டம் போட்டது? எல்லாம் மோடி வகைராய்கள், அமித்ஷா வகைராய்கள், எச் ராஜா வகைராய்கள், இவர்கள் எல்லாம் திட்டம் போட்டு ரயில தீய வச்சு கொளுத்தி உடனே அடுத்த கட்டமாக குஜராத்தில் கலவரத்தை தூண்டுகின்றார்கள் என்று சொன்னால் பின்னாடி விசாரணையில பார்த்தா எல்லாம் தெரியுது. ரயில் பெட்டிக்குள்ள இருந்துதான் தீ வந்து எரிஞ்சது. வெளியில இருந்து ஊத்தி எரிய வைக்க முடியாது, இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே தான் இந்த மாதிரியான வேலை சதிவேலை நடந்திருக்கின்றது என்று விசாரணையில பின்னாடி தெரிய வந்துச்சு. நூற்றுக்கணக்கான இந்து சகோதர மக்களை கொலை செய்தீர்களே, எரித்தீர்களே. அதே மாதிரி எத்தனை அக்ஷர்தம் கோயில குண்டு வச்சது யாரு? அசிமானந்தா போன்ற சாமியார்களை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களில் குண்டு வைத்த வேலையை செய்தவர்கள் யார்? நீங்க இல்லையா? ஆர்எஸ்எஸ் ஊறி கிடந்த சங்கர் சிங் வகேலா, ஆர்எஸ்எஸ் பல ஆண்டுகாலம் பதவியில் இருந்தவர், ஆர்எஸ்எஸ் மூமெண்ட்கள் எல்லாத்தையும் அறிந்தவர். அந்த சங்கர் சிங் வகேலா சொல்லுகின்றார், உளவுத்துறை அதிகாரிகள் இருந்த நோட் பண்ணுங்க, பட்டவத்தனமாக சொல்லுகின்றார், இந்த நாட்டிலே நடந்த குஜராத் கலவரம் முதல், பாட்னா குண்டுவெடிப்பு முதல், அக்ஷர்தம் கோயில் குண்டுவெடிப்பு முதல் அனைத்து விதமான குண்டுவெடிப்புகளுக்குமே ஆர்எஸ்எஸ் தான் காரணம்.
என்று சொன்னது யாரு? அப்துல் காதரா? அமாவாசையா? அடே சங்கர் சிங் வகேல சொன்னார். இந்த சங்கர் சிங் வகேல யார் தெரியுமா? அவங்க கேட்கிறான், நிருபர் கேட்கிறாங்க, கேட்கிறாங்க, கேன பயலா நிருபர் பூந்து கேட்கிறான், இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா? உங்களுக்கு தெரியுமா சங்கர் சிங் வகேல சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாம்பின் கால் பாம்பறியும், ஆர்எஸ்எஸ் என்ன சதி செய்வார்கள் என்பதை பல ஆண்டு காலம் அதிலே ஊறி இருந்த எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னாரே. வரலாறை மறுக்க முடியுமா? இந்த நாட்டிலே பல்வேறு எவ்வளவு உயிர்களை பழிவாங்கி இருக்கின்றார்கள். அனைத்து பழிந்துக்கு முஸ்லீம் மேல போட்டு அதை ஓட்டாக்கி முஸ்லீம் இந்து மக்கள் நினைக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எதிரி என்று நினைக்கின்றார்கள். இல்லை, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரி அல்ல, கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டும் எதிரி அல்ல, அவர்கள் இந்துக்களுக்கும் எதிரி, பசு மாடுகளுக்கும் எதிரி. இந்த நாட்டிலே மனிதனாக வாழ்வதற்கு உண்டான எந்த தகுதியிலும் அற்ற தந்துக்கள் தான் இந்த ராஜா வகைராக்கள். அப்படி அனைத்து விதமான குண்டு வெடிப்புகளையுமே நாட்டிலே நிகழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இந்த பன்னி எச்ச ராஜா வகைராக்கள் இந்த தமிழகத்திலே கலவர விதையை தூவிட்டு கலவரத்தை ஏற்படுத்தி சலசலப்பை ஏற்படுத்தி அவருக்கு ஐடியா பாருங்க. அவர் பேசுனது பத்தலையாம். யாரு? வைரமுசு ஆண்டால பத்தி பேசுனது போதுமா? இவங்க நினைக்கிறாங்க பிரச்சனை இழுக்கணும்ன்றதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் ரூம் போட்டு யோசிக்கிறான். இன்னும் பேசுனது சரியில்லையே, இன்னும் ஆண்டால கீறி கிழிக்கிறதுக்கு எவன் இருக்கான்? சரி, பாய குத்தி விட்டு பார்ப்போம். பாய் வாயை துறப்போமா? நாங்க ஆண்டால பத்தி பேசுவோமா? எங்களுக்கு ஆண்டாளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க பேசல, கலவர விதையை தூவுறல. இந்த வேலை வட இந்தியாவில அங்க இருக்க முஸ்லீம்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த எப்படி கையாளணும் என்பது தெரியல. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? எங்கள் தொப்புள் கொடி உறவுடைய உள்ளத்தை எல்லாம் அள்ளி எடுக்கிறோம்டா. அதே இந்த பூமியில ரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களே, ரத்தத்தை கொடுக்கிறோம்டா நாங்க. தமிழகத்திலேயே 11 ஆண்டுகளாக இரத்த தானத்திலே முதலிடத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்டிலே இந்த மாநிலத்திலே சிறுபான்மை சமுதாயமாக இருந்து கொண்டு இரத்த தானத்திலே எங்களால் எப்படி முதலிடத்துக்கு வர முடிந்தது தெரியுமா? எங்கள் இஸ்லாம் அப்படி போதிச்சதுரா? நீ சொல்ற கால்ல இருந்து பிறந்தவன், தொடையில இருந்து பிறந்தவன், தலையில இருந்து பிறந்தவன், நீ சூத்திர உன்னை பார்த்தா பாவம், உன்னை தொட்டா பாவம், நீ நடந்தா பாவம் என்றெல்லாம் தீட்டு தீட்டு என்று சொல்லி கட்டி வைக்கிறே. அந்த இந்து மத சகோதரர்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு ஆண், ஒரு தந்தை, ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் அல்லாஹ் இது அனைவரையும் படைத்ததாக நாங்கள் நம்புகின்றோம். அண்ணன் தம்பிகளாக பார்க்கின்றோம், சகோதரர்களாக பார்க்கின்றோம். அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடந்தா பதறிக்கிட்டு இந்த பாய் ஓடுறானே, ஏன் ஓடுறான்? மாமனா, மச்சானா, கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு, பாக்கெட்ல இருந்து 200-300 எடுத்து குடுக்கறான். பாசத்துல பாய் வச்சுக்க, பாய் இந்த 300 குடுக்கறான். இவன் என்ன செய்யறான்? நாங்க வாங்க மாட்டோம், காசு வாங்க மாட்டோம், நாங்கள் உங்களுடைய உள்ளத்திலே இடம் பிடிப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய முகங்கள் கருகருத்து சுண்டி விடுமே, அந்த ஒரு நாளையில இறைவன் எங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று பேசுகின்றான். இரத்தத்தை வாங்கிய என்னருமை இந்து சகோதரர்கள் கண்ணீர் விட்டு அழுகுறான். அவன் கட்டி தருவுகின்றான். அட, உங்களையான நாங்க தப்பா நினைச்சோம், உங்களுக்கா நாங்க வீடு தர மாட்டோம் சொன்னோம். எங்க உள்ளத்துல இந்த பன்னி எச்ச ராஜா வகராக்கள் விஷத்தை தூவ பார்த்தார்களே என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார்களே. நீ தூண்டு, விஷ விதையை நீ தூவுடா, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறை இஸ்லாமியர்களுக்கு கத்துத்தா. இதே சைதாப்பேட்டை சென்னையில வெள்ளம் வருதுங்க, சொல்றேன் இந்து மக்களுக்காக சொல்றேன். வெள்ளம் வந்த மாத்திரத்திலேயே சாக்கடை தண்ணியும் சேர்ந்து வருது. களத்துல நாங்க போய் நின்று பார்த்தோம், மனம் மிதந்து வருகின்றது. கழுத்தளவுக்கு தண்ணி உள்ளக்கு எவனா போக முடியுமா? என் சகோதரன், என் சகோதரி, பால் குடிக்கக்கூடிய குழந்தைகள்,
அவர்கள் பரிதவித்து நிற்கின்றார்களே என்று பால் டப்பாவை மேல வச்சுக்கிட்டு அந்த நாத்தத்தையும் சுவாசிச்சுக்கிட்டு அந்த கழிவு தண்ணியும் வாயில போய்கிட்டு போய் பால் பாக்கெட்டு கொடுக்கிறோம். எவ்வளவு ஒரு பாக்கெட்டு? 100 200 என்று கேட்டார்கள். நாங்கள் வியாபாரத்துக்கு வரல, உங்களுக்கு சேவையாற்ற வந்தோம், உங்களுக்கு பணியிடையாற்ற வந்தோம் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் முகத்தில் வந்த சந்தோஷத்தை பார்க்க முடியுமா? தண்ணீலாம் வடிஞ்சு போய் அப்புறம் வர பிஜேபிக்காரன் சைதாப்பேட்டைக்குள்ள வண்டி கட்டிக்கிட்டு ஊர்ல 400 ரவுடி தான் சொல்லி உள்ளக்க வரான். சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய என் அருமை இந்து சகோதர மக்கள் செருப்பாலே அவனை எடுத்து விரட்டினார். அடே, சைதாப்பேட்டையில மட்டுமல்ல, இந்த தமிழகம் முழுவதும் இந்த வேலையை தான் நாங்க செய்வோம். நீ கத்திய தீட்டு, நாங்க புத்திய தீட்டுறோம். நீ விசாரணையை தூவி, நாங்கள் அன்பை தூவோம். சமுதாய மக்களை எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற வழிமுறையை இஸ்லாம் என்ற ஆயுதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. எங்களை நீ கருவறுக்க நினைத்தாய் என்று சொன்னால் உன்னை எப்படி கருவறுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இவன் பேசுறான், இந்த கிறுக்கு பைய பேசுறான், எவராவது ஒருத்தர் வந்து மோடிக்கு எதிராக பேசிட்டா போதும், இந்திய பொருளாதாரத்தை பத்தி பேசிட்டா போதும், ஆன்டி இந்தியன், ஆன்டி இந்தியன், என்னடா ஆன்டி இந்தியன், அங்கிள் இந்தியன், சம்மதி நாட்டுக்கே எதிரி ஆவேன். ஒரு கருத்தை வந்து சொன்னான்னு சொன்னா கருத்துக்கு பதில் சொல்லு. கருத்துக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீ பேட்டி கேட்கறவனை பிடிச்சி பத்து கேட்கற கேள்வி கேட்பான்ல, கேள்வி கேட்டவன் நீ யாரு? ஏ, நீ தான் ஆன்டி இண்டியன் என்று இவனை பிடிச்சி ஓட்டுறது. இந்த வேலையை அதுல பண்ற இங்க நம்மளை வந்துட்டு என்ன செய்யறது? நான் இந்து மத பாதுகாவலன் என்று காட்டுவதற்காக இஸ்லாமியர்கள் எல்லாம் தேசத்துக்கு விரோதமானவர்கள் என்ற சித்தரிப்பை நீ உருவாக்குவாய் என்று சொன்னால் உன் பொறுப்பு இங்க வேகாது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதியாக நாம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? தமிழகம் என்பது இந்தியாவிலேயே அமைதி பூங்கா என்று பெயரெடுத்த ஒரு மாநிலம் இருக்கின்றது என்று சொன்னால் அது தமிழகம்தான். ஆரியர்கள் இந்த திராவிட மண்ணிலே கால் ஊன்ற நினைத்தால் அவர்கள் கருவறுக்கப்படுவார்கள். இந்த நாட்டிலே நாங்கள் ஆட்சியை புடிச்சிருவோம், இந்த தமிழகத்தில் ஆட்சியை புடிச்சிருவோம், தாமரை மலர்ந்தே தீரும் போட்டு காரி துப்பிக்கிட்டு கிடக்கிறான். எங்கடா தாமரை மலர்ந்துரும்? தாமரை சேத்துலதான் மலருது, அதோட சாயங்காலமே கருவி போயிருது. தாமரை மலர்ந்துரும் மலர்ந்துரும் என்று சொன்னால் ஆர்கே நகர் தொகுதியில நோட்டா விட கம்மியா வாங்கியிருக்க. ஏன் எல்லாம் காரி துப்புறானே? உன்னுடைய செயல் திட்டம் என்ன ஆச்சு? நீ தூசி எல்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சா? தாமரை கால் உண்டி விடுமா என்று கேள்வி கேட்கிறாங்க. கால் உண்டதா? கால் இருந்தா தானே உண்றது. காலும் இல்ல தலையும் இல்ல, வால் மட்டும் கொஞ்சம் இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு கிடக்கு. அந்த வாயும் ஒட்ட நறுக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு, உளவுத்துறை அதிகாரிகளுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம். வைரமுத்து ஆண்டாளுக்கு எதிராக பேசியதாக எச் ராஜா சொல்றாரு. வைரமுத்து திட்டவட்டமா மறுக்கிறார். விசாரிச்சுட்டு ஒரு எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? தமிழகம் முழுவதும் பல இடங்களிலே வைரமுத்துக்கு எதிராக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அந்த பிஜேபியில இந்த எச் ராஜா மாதிரி, கல்யாணராமன் மாதிரி இரண்டாம் தர மூன்றாம் தர பேச்சாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாங்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய மனைவிமார்களையும் இழிவுபடுத்தி பேசுவதாக எத்தனை புகார்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள் பதிவு செய்தீர்களா? அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் பாஜக அரசுக்கு அடிவடக்கூடிய வேலையை தான் செய்றீங்களா? அட, நாட்டில் சட்டம் ஒண்ணு இருந்தா அது ஏழப்பா பணக்கார வித்தியாசம் இல்லாம ஜாதி மத வேற்றுமை இல்லாம அனைத்து சமுதாய மக்களுக்கு ஒரே சட்டம் தானே? ஆண்டாளை நீ எப்படி மதிக்கிறியோ அதை விட 1000 கோடி மடங்கு நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறோம். அதை இழிவுபடுத்தி நீ பேசுற, புகார் கொடுத்தா புகாரை வாங்க மறுக்கின்றார்கள். சட்ட ரீதியாக போய் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல கட்டங்களாக புகார் கொடுத்தால் அதை நீங்கள் ஏற்க மறுப்பீர்கள் என்று சொன்னால் மாற்று வழி என்ன? அடுத்த கட்டம் என்ன? அப்ப எங்களை தள்ளுறீங்களா? அதை நோக்கி அமைதியாக இந்த தமிழக மண்ணிலே
சட்டத்தை பேணி நடக்கக்கூடிய ஒரே ஜமாத் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான். அதனால் சட்டத்தின் அடிப்படையில தான் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் அனுமதி வாங்கி நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் காவல்துறை நாங்கள் அளிக்கக்கூடிய நியாயமான புகார்களை கூட அவர்கள் எஃப்ஐஆர் ஆக போட மறுப்பார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எச் ராஜா மீது பல கட்டங்களிலே பல இடங்களிலே தமிழகம் முழுவதும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல பல வழக்கறிஞர்கள் இந்து சமுதாய ஆர்வலர்கள் கிறிஸ்துவ மக்கள் தமிழகம் முழுவதும் புகார் கொடுக்கிறாங்க. புகாரை காலில் தூக்கி போட்டு இடிக்கக்கூடிய வேலையை காவல்துறை அதிகாரிகள் செய்றீங்க. இந்த தருணத்தில் சொல்றோம், இந்த எச் ராஜா மீது அவன் இந்த நாட்டிலே கலவரத்தை தூண்டுகின்ற வேலையை செய்கின்ற காரணத்தினால் குண்டர் சட்டத்திலே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து இந்த ராஜாவை சிறைச்சாலையிலே தள்ள வேண்டும். அதற்குண்டான வேலைகளை காவல்துறை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கொண்டு என்னுடைய கண்டனை உரை நிறைவு செய்கின்றேன். மார்க்கம் மீது வெறுப்பு விளைவை தூவிவிட்ட உதவாக்கரையை கண்டிக்கிறோம். கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய்